இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காருக்கு தேவையான ஒரு மினி ப்ளூடூத் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல வெறும் 50 ரூபா செலவில் நம்மளை வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காருக்கு தேவையான ப்ளூடூத் ரிசீவரை நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளூடூத் போர்டு ஒன்று வேணும் நமக்கு. ப்ளூடூத் ரிசீவர் போர்டு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுது. இது வந்து பக்கத்தாடு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்லேயே நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 50 ரூபா தான் வரும், அதிகமாக இல்லை. அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100, 150 ரூபா அந்த ரேஞ்சில் போட்டிருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அதில் கூட வாங்கிக்கலாம். சரி ஓகே, இப்போ இந்த போர்டு நான் வந்து 50 ரூபா கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ இது கூட இந்த போர்டு இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை வந்து ஒன்று முழுசாக எடுத்துருக்கேன், நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மேட்சாக மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள். எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுற காரில் ஆக்ஸ் கேபிள், இந்த ஆக்ஸ் கேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேபிள் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம சார்ஜிங் கேபிள், ஃபோனை சார்ஜ் போடுவோம் இல்லையா, அந்த கேபிளை வந்து அந்த முன்னாடி பின்னை மட்டும் கட் பண்ணிட்டு நான் வந்து அந்த கேபிள் எடுத்து வச்சுருக்கேன். சரி ஓகே, இது எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வீடியோ முழுசாக பாருங்கள். ஓகே, இந்த போர்டில் வந்து என்னென்ன பின்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல் அவுட்டு, கிரவுண்டு, ஆர் அவுட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்முடைய ஸ்பீக்கருடைய அந்த லைன்ஸ் தான் இந்த மூணுமே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விசிசின்னு கொடுத்துருக்கிறது வந்து +5 வோல்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா -, கிரவுண்டு, ரெண்டையும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்தோம்னா இந்த மாதிரி கொடுக்குற 4 ஒயர்ஸ் வரும். இந்த 4 ஒயரில் நமக்கு தேவையான ஒயர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பிளாக்கு, இன்னொன்று ரெட்டு. இந்த ரெட்டுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா விசிசி, ஓகேங்களா. இன்னொன்று கிரவுண்டுங்கிறது வந்து இந்த பிளாக் கலர் ஒயர். சரி ஓகே, இதை எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மற்ற 2 ஒயரையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸும் வந்து நான் கனெக்ட் பண்ணியாச்சு. அப்படியே பின்னாடி பாருங்கள், இந்த விசிசி அப்படிங்கிற இடத்துல ப்ளஸ்ஸும், கிரவுண்டுங்கிற இடத்துல மைனஸ், பிளாக் கலரும் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட்டு, லெஃப்ட்டு, கிரவுண்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவோட அவுட்புட்டை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்ஸ் கேபிளில் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஒயர் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் தான் கிரவுண்டு, ரைட்டு வந்து இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட்டு, க்ரீன் வந்து லெஃப்ட்டு, ஓகேவா. இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ரைட்டு, கிரவுண்டு, லெஃப்ட்டு ரெண்டையுமே வந்து மூணுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், ரைட்டுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன், கிரவுண்டுக்கு வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்கேன், லெஃப்ட்டுக்கு வந்து நான் க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், ஓகேவா. இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிக்குவோம். அது ரெண்டு அவுட்புட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடியெலாம் எப்படி நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் வந்து 2 வரியை வச்சு நான் ஒட்டிட்டேன். இதை ஒட்டிட்டு நம்ம இதை வந்து அப்படியே இதுக்குள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிடலாம். ரெண்டு சைடு ஹோல்ஸ் போட்டிருக்கேன். இதை ஏன் ஒட்டிக்கிறேன் அப்படின்னா இழுத்தன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் நம்ம மனப்பான் போட்டு ஒட்டியிருக்கேன் நான். ஓகே, இப்போ நான் வந்து இதை ஒட்டிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து இப்போ இது ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளூ கன் மூலமாக ஃபுல்லாகவே அந்த வந்து ஃபில் பண்ண போகிறேன். அதை பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முழுசாகவே க்ளூ கன் வந்து உள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த மூடியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு. இப்போ நமக்கு ரொம்பவுமே சிம்பிளான ஒரு ப்ளூடூத் ரிசீவர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம காரில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதுதான் நம்ம ரெடி பண்ண இந்த ப்ளூடூத் ரிசீவர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நம்ம எங்கேனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதேமாதிரி காருக்குள்ளே கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கார் மட்டும் இல்லை, நம்ம இது எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ளூடூத் டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ என்னோட காரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பழைய சோனி ஆடியோ பிளேயர் தான். இதில் வந்து யூஎஸ்பியும் கிடையாது, ப்ளூடூத்தும் கிடையாது. ஸோ அதனால் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் வச்சுருக்கேன் அந்த யூஎஸ்பி சைடை வந்து என்னோடய சார்ஜரில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு எண்டில் வந்து நம்ம அந்த ஆக்ஸ் அவுட்புட் எடுத்தோம் இல்லையா, இதை வந்து ஆடியோ பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இன்செர்ட் பண்ணியாச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு ஃபோன் எடுத்திருக்கேன். இந்த ஃபோனில் வந்து நான் ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு பார்க்குறோம், அவைலபிள் டிவைஸில் 3.0 பிட்னு இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த யூஎஸ்பி டிவைஸு. கனெக்ட் பண்ணுறேன், எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓ, சூப்பராகவே கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராகவே ஒர்க் ஆகுது. வெறும் 50 ரூபா செலவில் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு ப்ளூடூத் ரிசீவர் ரெடி பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட்டும் வராது உங்களுக்கு. லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா லைஃப் கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.